ஈசிஆர் பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நீங்க தொடர்ந்து பல்வேறு உதவிகளும் உணவுப் பொருட்களையும் வழங்கி வருங்க. எவ்வளவு பேருக்கு வழங்குறீங்க? இது எந்த மாதிரி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறீங்க? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்த பிறகு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு இல்லாத தவித்து கொண்டிருந்த மக்களை நாங்கள் எங்கள் சோழிங்கநல்லூர் பகுதியில் ஆறு வட்டங்கள் இருக்கின்றன. அந்த ஆறு வட்டங்களில் ஒரு நாளைக்கு ஒரு வட்டத்தில் 100 சாப்பாடு என்ற கணக்கு பண்ணி 500-600 பேருக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம். சோழிங்கநல்லூர் பகுதி பனையூர்லேருந்து ஆரம்பித்து பெசநகர் வரையிலும் நாங்கள் உணவு அளித்து கொண்டிருக்கின்றோம். உணவு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்றாட தேவை உள்ள அரிசி, பருப்பு, காய்கறிகள் இதை போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோட தோழர்கள் அதையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது வரக்கூடிய ரமலான் மாதத்தில் வரக்கூடியனால நாங்கள் வந்து இந்த ஊரடங்கு உத்தரவுனால பள்ளிவாசலில் கஞ்சி வந்து தரப்படுமோ இல்லையோ என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் கஞ்சிக்கான ஏற்பாடுகளை அந்த பொருட்களையும் கொடுக்கலாம் என்று ஆலோசனை கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் தலைமையில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.